குடியரசு தின விழா சிறப்பு பட்டிமன்றம். தமிழரின் பாரம்பரிய கிராமிய கலைகள் வளர்கிறதா தளர்கிறதா? நம்முடைய பாரம்பரியமான கிராமிய கலைகள் வளர்கிறதா தளர்கிறதா? ப்ளூ கலர் வாவ், ஒயிட் கலர் வாவ், எல்லா வேஸ்டியும் கிரீன் கலர், ஓ மை காட் வாவ், ஆரஞ்சு கலர் வாவ் வாவ் வாவ், அண்ட் தென் மை டியர் பர்பிள் 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 பர்பிள், சோ பியூட்டிஃபுல், ஜஸ்ட் லுக்கிங் லைக் எ வாவ். பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான்லாம் கொஞ்சம் ரெகுலேட் ஆயிருக்குமா? மைக்கில் முதல் இன்னும் பேசுங்கம்மா. எத்தனை விஷயம், வாவ் ப்ளூ கலர் வாவ். ப்ளூ சட்டை போட்டது தானே தப்பு? ப்ளூ சட்டை போட்டாலே இப்பவே பிரச்சனை தான். ட்ரெண்டிங் கேர்ள், பாரம்பரியம் எல்லாம் போலாம் போயிடுச்சு அப்படின்னாங்களே, அவங்க அவங்க வீட்டுக்கார எப்படி தெரியுமா கூப்பிடுவாங்க? மாமா, ஆமா தானே, மாமா மாமான்னு கூப்பிடுவாங்களா? பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பத்திரமா இவங்க காப்பாத்துவாங்களா? மேடைக்கு வந்து மட்டும் அழிஞ்சு போச்சுங்க. பாரம்பரிய கலைகள் தளர்கிறது கொஞ்சம் கூட குச்சமே இல்லாம ப்ளூ சட்டை போட்டுட்டு நடுவுல வேற ஒருத்தர் வேஷ்டி கட்டி உட்கார்ந்து பேசுறாருன்னா, நடுவுல நீங்க பச்சை சட்டை நான் உங்களை சொல்லல, என்னால அதை வந்து பொறுத்துக்கவே முடியலன்னு நான் சொல்லுவேன். நீங்க பார்க்குக்கு போயிருக்கீங்க, பார்க்க சரியா பார்த்துருக்கீங்களா? நீங்க சென்னை பார்க்க போய் பாருங்க, வீச்சை போய் பாருங்க. கலைகளை நாங்கள் வளர்க்கியோம், அது என்னென்ன வளர்த்து நம்ம பிள்ளைகளை கேட்டா தெரியும். இந்த காலத்தை எடுத்துக்கோங்க, யாராச்சும் ஒரு அம்மாவை ஒரு பிறந்த குழந்தை தூங்க வைக்கிறதுக்காக சிங்களமா நீ சிங்களமா நீ திருச்சி புட்டா என்று பாடுகிறார்களா? இல்லை, கண்மணி கண்மணி கண்ணுரங்கு என்றுதானே பாடுகிறார்கள். நீங்க இருக்கிற அம்மாக்கள்லாம் கண்மணி கண்மணி நீ கண்ணுரங்குன்னு தாலாட்டு பாடுவாங்கன்னு. தம்பிக்கு கல்யாணம் ஆகல, ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் தம்பி, இன்னைக்கு இருக்கிற அம்மாக்கள் யாரும் தாலாட்டு பாடுறது இல்லை. யூடியூப்ல கண்மணி அக்காவும் பப்புவும் தான் தாலாட்டி சோறு விட்டுறாங்க. நீ இப்படியே பேசிட்டு கல்யாணமே ஆவாது. வில்லேஜுக்கும் சிட்டிக்கும் வித்தியாசம் தெரியுமா? இந்த வில்லேஜ்ல ஆரம்ப பாடல் நிகழ்ச்சி பாக்குறதுக்காக ஊரே வருது, இந்த ஊரே சேர்ந்து ஆரம்ப பாடல் நிகழ்ச்சி நடத்துது. இளையராஜாவினுடைய பெட்டி, ஏ ஆர் ரஹ்மானுடைய கிட்டார், அனிரத்தினுடைய கீபோர்ட்ல இருந்து வர இசைகளை எல்லாம் விட நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரிய பறையினுடைய இசையிலிருந்து அப்படின்ற ஒரு சவுண்ட் கேட்டோன்னு குண்டிக்குள்ள நோ பண்ண மாதிரி. பிள்ளைகளை மேற்படிப்பு படிக்க வைக்கிறாங்க. பேராசிரியர் சுப்பையா தலைமையில் சிறப்பு பட்டிமன்றம்.